தமிழ்நாட்டில் இருக்க உங்களால் டுவெல்த்து முடித்தோடனையும் ஃப்ரீயாகவே இன்ஜினியரிங் படிக்கலாம்னு நான் சொன்னேன். அந்த இன்ஜினியரிங் முடித்தோடனையும் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம்னு நான் சொன்னேன். அந்த வேலையில் உங்களோட முதல் மாத சம்பளமே 100,000 ரூபாய்க்கு மேலேன்னு நான் சொன்னேன். ப்ளஸ் அந்த வேலையில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு ஜிப்ஸி எப்போ உங்கள் கூட இருக்கும்னு நான் சொன்னேன். எல்லாரும் என்கிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான், அது இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா. எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னோட பையன் இந்திய இராணுவத்தில் ஒரு அதிகாரியாக செலக்ட் ஆகியிருக்கான். அவன் இப்போது ஆஃபீஸ் ட்ரைனிங் அகாடமியில் இந்திய இராணுவத்தோட பயிற்சி பெற்றுக்கொண்டு இருக்கிறான். அவன் January 9th அவன் ட்ரைனிங்கில் போய் ஜாயின் பண்ணான். என்ன மாதிரி பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அவங்க குழந்தை +2 முடித்த உடனேயே ஒரு அதிகாரியாக வேலைக்கு போகிறது, அதுவும் இந்திய இராணுவத்தில் போகிறது அப்படின்னு இருக்கும்போது அது ரொம்ப பெருமையான விஷயம். SSBங்கிறது எல்லாருக்கும் தெரியும், இந்திய இராணுவ அதிகாரியாக போஸ்டிங்கில் போகணுன்னா SSB இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டு தான் போகணும். அதோட பயிற்சி இப்போது நம்ம தமிழ்நாட்டிலே ரொம்பவே நல்லா தரமாக கொடுத்துட்ருக்காங்க. ஒரு நம்பிக்கை, வடநாட்டு பிள்ளைங்க தான் கிளியர் பண்ணும், நம்ம சவுத்தில் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது, எங்கள் SSBலாம் கிளியர் பண்ண போகிறாங்க அப்படின்னு அந்த ஒரு எண்ணத்தை கம்ப்ளீட்டாக சுக்குநூறாக உடைக்கிற மாதிரி CCDA கர்னல் அண்ட் கமாண்டர் டிஃபென்ஸ் அகாடமி ப்ரூவ் பண்ணியிருக்கு என் பையன் மூலியமா. ஒரு ஃப்ரெஷர் இப்போ தான் 12th முடிச்சிருக்கான், ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே SSBயோட அலகாபாதில் SSB கிளியர் பண்ணி மெரிட்லேயும் டாப்பில் வந்து இன்றைக்கி இந்திய இராணுவத்தில் ஒரு அதிகாரியாக ஆஃபீஸ் ட்ரைனிங் அகாடமி கயாவில் பயிற்சி எடுத்துட்டு. இந்த மாதிரியே எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அவங்களோட குழந்தைங்க ஒரு சீக்கிரமாக ஒரு அதிகாரியாக வேலைக்கு போகணும், அதுவும் இந்திய இராணுவத்தில் ஒரு அதிகாரியாக போனால் அதோடு பெருமையான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக உங்களோட ஆசைகள், உங்கள் குழந்தைங்களோட விருப்பங்கள் நிறைவேறும். லெஃப்டினன்ட் கமாண்டர் விமல் சார் அவரோடு, அவர் ஒரு ரிட்டையர்ட் நேவல் ஆஃபீஸர், ஒரு இந்திய இராணுவத்தில் கடற்படை வீரர். அவர் SSBயில் ஏற்கனவே ஒரு GTOவாக பணிபுரிஞ்சு வெளியில் வந்திருக்காரு. என்னோட நல்வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ, நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.